இது பம்பாய் மாநகரம். உலக பணக்காரராக உயர்ந்து நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் முகேஷ் அம்பானியின் பிரம்மாண்ட வீட்டை உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட இருக்கிறேன். நீங்கள் முன்னெப்பொழுதும் பார்த்திருக்க முடியாத வகையில் அந்த வீட்டை பல்வேறு கோணங்களில் அருகில் நின்று படம் பிடித்திருக்கிறேன். அந்த வீட்டிற்கு ஆன்டிலியா என்று பெயர் சூட்டியிருக்கின்றனர். ஐரோப்பியர்களின் கதைகளில் கற்பனையாக சொல்லப்படும் ஒரு தீவின் பெயர்தான் ஆன்டிலியா. அந்த பெயரை தன் வீட்டிற்கு சூட்டியிருக்கிறார் அம்பானி. 1957 வருடம் ஏப்ரல் 19 தேதி பிறந்த முகேஷ் அம்பானிக்கு தற்பொழுது 65 வயதாகிறது. முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஏறக்குறைய 800,000 கோடி ரூபாய். இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரராக தொடர்ந்து இருந்து வந்த முகேஷ் அம்பானி தற்பொழுது 2 இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தற்பொழுது முதலிடத்திற்கு வந்திருப்பவர் கௌதம் அதானி. அடுத்த வருடம் மீண்டும் முதலிடத்திற்கு அம்பானி வரலாம். இப்படி அம்பானியும் அதானியும் நம்பர் ஒன் இடத்தை மாறி மாறி தக்க வைத்துக் கொள்கின்றனர். பணக்காரர்கள் பட்டியலில் இந்திய அளவில் மட்டுமல்ல ஆசிய அளவில் எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் இருவர்தான் முதல் 2 இடத்தில் இருக்கிறார்கள். அம்பானி அதானி இருவருமே குஜராத்காரர்கள்தான். உலக பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி 8 இடத்தில் இருக்கிறார். பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு எம்பிஏ படித்து கொண்டிருந்த முகேஷ் அம்பானி அப்படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தன் தந்தைக்கு உதவியாக பிஸ்னஸில் களமிறங்கினார். அதன் காரணமாக இன்று இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார். இதுதான் முகேஷ் அம்பானியின் வீடு. துணை இராணுவ படையினரும் போலீசாரும் தனியார் பாதுகாவலர்களும் வீட்டை சுற்றி நிறைந்திருக்கிறார்கள். முன்பக்க முக்கிய வாசல் இது. உலகின் அதிக மதிப்பு வாய்ந்த மிக சொகுசான 2 வீடாக இது பார்க்கப்படுகிறது. பிரிட்டன் ராணியின் அரண்மனை முதலிடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் உலகின் மிக உயரமான சொகுசு வீடுகள் வரிசையில் நம்பர் 1 இடத்தில் இருப்பது அம்பானியின் இந்த வீடுதான். அதே நேரத்தில் ஒரே குடும்பத்திற்காக கட்டப்பட்ட உலகின் மிகப்பெரிய வீடு எதுவென்று பார்த்தாலும் அதுவும் இந்த அம்பானி வீடுதான். 27 தளங்களை கொண்ட இந்த வீட்டின் உயரம் 173 மீட்டர் ஆகும். மும்பையில் மிக பெரும் பணக்காரர்கள் வசிக்கும் பகுதியான கும்பல்லா குன்று அல்டமவுண்ட் ரோடில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் ஆட்டோக்களுக்கு அனுமதி இல்லை, டாக்ஸியில் வேண்டுமானால் செல்லலாம். அப்படியென்றால் பார்த்து கொள்ளுங்கள் இது எவ்வளவு பெரிய ரிச்சான இடமாக இருக்கும் என்று. இங்கே ஒரு சதுர அடி நிலம் 80,000 to 85,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அமெரிக்கா பிரிட்டனில் கூட நிலம் இவ்வளவு விலைக்கு விற்கப்படுவதில்லை என்கிறார்கள். 400,000 சதுர அடி பரப்பளவில் அம்பானியின் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது. 1 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவு. கடந்த 2002 இந்த இடத்தை 21 கோடி ரூபாய்க்கு முகேஷ் அம்பானி வாங்கியிருக்கிறார். இந்த வீட்டின் மதிப்பு 6,000 கோடி ரூபாயிலிருந்து 12,000 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறார்கள். இந்த வீட்டிற்கான வடிவமைப்பை டிசைன் செய்து கொடுத்தவர்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த பொறியாளர்கள். வீட்டை சுத்தப்படுத்தும் பணி தினமும் நடக்குமாம். வீட்டின் ஒவ்வொரு மாடியும் அதாவது ஒவ்வொரு தளமும் அதிக உயரம் கொண்டவை. சாதாரண வீடுகளை காட்டிலும் 2 உயரம் அதிகம். அதனால்தான் இவ்வளவு உயர கட்டடத்தில் 27 உள்ளன. இந்த வீட்டின் ஒவ்வொரு ஃப்ளோரும் சாதாரண உயரத்தில் கட்டப்பட்டிருந்தால் இந்த அம்பானி மாளிகையில் மொத்தம் 60 இருந்திருக்கும். பயங்கர பூகம்பம் வந்தாலும் சேதமாகாத வகையில் கட்டடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டின் 3 இந்த முகேஷ் அம்பானி குடும்பத்தாரின் சொகுசு கார்களை நிறுத்துவதற்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 6 கார் சர்வீஸ் ஸ்டேஷனாக இயங்கி வருகிறது. இந்த தளத்தில் ஒரே நேரத்தில் 168 கார்களை நிறுத்தி பழுது பார்க்கும் வசதி இருக்கிறது. 50 இருக்கைகள் கொண்ட அதிநவீன சொகுசு சினிமா தியேட்டரும் இந்த வீட்டில் இருக்கிறது. இந்த வீட்டின் ஒரு ஃப்ளோர் கோயிலுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தளத்தில் அழகான கோயிலும் அற்புதமான சிலைகளும் இருக்கின்றன. தங்களுக்கு சொந்தமான விளையாட்டு அணி வெற்றி பெற்று வாங்கிய கோப்பையை தங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறார் அம்பானியின் மனைவி. மணி அடித்துக் கொண்டிருப்பது அம்பானிதான். அம்பானி வீட்டு ஆலயத்தில் அனைத்து விழாக்களும் மிகச் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. இந்த ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் மகாராஷ்டிராவின் அப்போதைய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்ட காட்சி இது.
இங்கேயே தங்கி பணியாற்றும் பூசாரிகள் அனுதினமும் ஆலயத்தில் சிறப்பாக பூஜை செய்து வருகின்றனர். வீட்டினுள்ளேயே நீச்சல் குளம், ஸ்பா, உடற்பயிற்சி கூடம், மருத்துவமனை, பணிப்பகுதி என பல்வேறு வசதிகள் உள்ளன. ஆம், வீட்டிலேயே இவர்களுக்காகவே ஒரு மருத்துவமனை இயங்கி வருகிறது. அந்த மருத்துவமனை இந்த குடும்பத்திற்காக மட்டுமே 24 மணி நேரமும் தயாராக இருக்கும். அதே போல பனிப்பகுதி என்று குறிப்பிட்டேன் அல்லவா, அந்த தளம் முழுக்கவே பனிக்கட்டிகளால் நிரம்பியிருக்கும். இமயமலையில் இயற்கையாக பனி பொழிவது போலவே அந்த தளம் முழுக்க பனி பொழியும். ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, கனடா, காஷ்மீர் போன்ற இடங்களில் வசிப்பது போன்ற உணர்வை இந்த தளம் ஏற்படுத்தி தரும். இவர்கள் இந்த வீட்டின் பணியாளர்கள். இந்த வீட்டில் வேலைக்காரர்கள் மட்டும் 600 பேர் இருக்கிறார்கள். தோட்ட பணியாளர்கள், சமையல்காரர்கள், செவிலியர்கள், செக்யூரிட்டி கார்ட்ஸ், பாடி கார்ட்ஸ், தியேட்டர் ஆப்ரேட்டர், எலக்ட்ரிஷியன்ஸ், கார் மெக்கானிக்ஸ், பிளம்பர்ஸ், வீட்டு வேலைக்காரர்கள், கோயில் பூசாரிகள், கோயில் பராமரிப்பாளர்கள், லிஃப்ட் ஆப்ரேட்டர்கள், முடித்திருத்தம் செய்பவர்கள், துணி துவைப்பவர்கள் என இங்கே பணியாற்றுபவர்கள் இந்த வீட்டிலேயே தங்கிக் கொள்கிறார்கள். இந்த 27 மாடிகளும் ஒவ்வொரு மாடியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு மாடியின் உள்கட்டமைப்பை இன்னொரு மாடியில் பார்க்க முடியாது. அதே போல ஒரு மாடியில் பயன்படுத்தப்படும் பொருட்களை போன்றே இன்னொரு மாடியில் பார்க்க முடியாது. ஒவ்வொரு தளத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான, ஒவ்வொரு பிராண்டை சேர்ந்த, ஒவ்வொரு வடிவிலான தனித்துவமிக்க பொருட்களே பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வீடு 2010 ஆண்டே கட்டி முடிக்கப்பட்டாலும் அம்பானி உடனடியாக இதில் குடியேறவில்லை. நல்ல நாளுக்காக காத்திருந்து அடுத்த ஆண்டான 2011 ஜூன் மாதத்தில் கிரகப்பிரவேசம் நடத்தினார். நாட்டிலேயே மிகச்சிறந்த 50 பண்டிதர்களை அழைத்து வீட்டின் கிரகப்பிரவேசத்தை ஒரு கும்பாபிஷேகம் நடத்துவதைப் போல தெய்வீகமாக மங்களகரமாக நடத்தினார். அம்பானி வீட்டு மாடியில் ஹெலிகாப்டர் வந்திறங்கும் காட்சி. அம்பானியின் வீடு அரபிக்கடல் அருகே இருப்பதால் அனுதினமும் சூரியோதயத்தையும் அஸ்தமனத்தையும் கண்டு தரிசிக்க முடியும். உலக பணக்காரரான இந்த முகேஷ் அம்பானியின் மனைவி பெயர் நீதா அம்பானி. முகேஷின் தந்தை திருபாய் அம்பானி ஒரு நடன நிகழ்ச்சியில் நீதாவின் நடனத்தை பார்த்து மகிழ்ந்து அவரை தன் மகனுக்கு மணமுடித்தார். முகேஷ் நீதா தம்பதிக்கு 2 மகன்கள், 1 மகள் இருக்கிறார்கள். மகன்களின் பெயர்கள் ஆகாஷ் மற்றும் ஆனந்த். மகளின் பெயர் ஈஷா. முகேஷ் அம்பானியின் பெரிய பையன் ஆகாஷ் அம்பானி தன் மனைவியுடன் இருக்கும் புகைப்படங்கள். ஆகாஷின் மனைவியின் பெயர் ஸ்லோகா மேத்தா. தங்கை மற்றும் பெற்றோருடன் ஆகாஷ். முகேஷின் 2வது மகனின் பெயர் ஆனந்த் அம்பானி. ஆனந்த் அம்பானியின் மனைவியின் பெயர் ராதிகா மெர்ச்சன்ட். வியாபாரி என பொருள் தரும் மெர்ச்சன்ட் என்ற வார்த்தை கூட இந்தியாவில், குறிப்பாக குஜராத்தில் இருந்துதான் இங்கிலீஷுக்கு சென்றிருக்கிறது. திடீரென குண்டாக மாறிய ஆனந்த் மருத்துவ சிகிச்சைகளுக்கு பிறகு மீண்டும் இயல்பான தோற்றத்திற்கு மாறியிருக்கிறார். முகேஷ் அம்பானியின் ஒரே மகள் ஈஷா அம்பானி இவர்தான். தன் மகள் ஈஷாவை மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ஆனந்த் பிரமல் என்பவருக்கு கட்டி கொடுத்திருக்கிறார் அம்பானி. ஈஷாவுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. முகேஷ் அம்பானியின் தம்பி அனில் அம்பானியும் மிகப்பெரிய தொழிலதிபர் தான். ஆனால் முகேஷ் அளவுக்கு இவரால் உச்சத்தை தொட முடியவில்லை. பிஸ்னஸில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு அனில் அம்பானி துவண்டு போயிருந்த நிலையில் அண்ணன் முகேஷ் அம்பானி தன் தம்பிக்கு பெரிய அளவில் பண உதவி செய்து அவரை கை தூக்கி விட்டிருக்கிறார். அனில் அம்பானியின் மனைவி பெயர் டீனா. இவர் நடிகை ஆவார். அனில் அம்பானிக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். முகேஷ் அம்பானி இன்று உலக பணக்காரராக உயர்ந்து நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகிறார் என்றால் அதற்கு பிள்ளையார் சுழி போட்டவர் அவரது தந்தை திருபாய் அம்பானி. இவர்தான் அந்த திருபாய் அம்பானி. திருபாய் அம்பானியின் மனைவி பெயர் கோகிலா அம்பானி. குஜராத் மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த திருபாய் அம்பானி வேலை தேடி ஏமன் நாட்டிற்கு சென்றார். அங்கே வியாபார நுணுக்கங்களை கற்றறிந்து பின்னர் தாயகம் திரும்பி மும்பையில் தனியாக தொழில் தொடங்கினார். வெளிநாட்டிலிருந்து பாலிஸ்டரை இறக்குமதி செய்வது, இந்தியாவிலிருந்து மசாலா பொருட்களை வாங்கி வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதுதான் திருபாய் அம்பானி தொடங்கிய முதல் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் வெற்றி பெற்றதால் படிப்படியாக பல்வேறு துறைகளில் கால் பதித்து இந்தியாவின் மாபெரும் கோடீஸ்வரராக உருவெடுத்தார் திருபாய் அம்பானி. பள்ளி படிப்பை காட்டிலும் அனுபவ பாடமே சிறந்தது என நம்பிய திருபாய் அம்பானி தன் பிள்ளைகள் படிக்கும் காலத்திலேயே அவர்களை வாணிபத்தில் களமிறக்கிவிட்டு அனுபவம் பெறச் செய்தார். முகேஷ் அம்பானி தன் தந்தை காட்டிய வழியில் வெற்றிகரமாக பயணித்து தாய் நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகிறார். திருபாய் அம்பானியின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் குரு. முகேஷ் அம்பானியும் அவரது குடும்பத்தாரும் சிறந்த கடவுள் பக்தர்கள்.
அவ்வப்பொழுது நம் நாட்டில் உள்ள பல்வேறு ஆலயங்களுக்கு குடும்பமாக சென்று வழிபட்டு வருகின்றனர். குறிப்பாக அம்பானி குடும்பத்தார் திருப்பதி வெங்கடேச பெருமாளின் தீவிர பக்தர்களாவர். முகேஷ் அம்பானியின் வீட்டிற்கு போட்டியாக அதன் அருகே பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கும் இந்த கட்டடம் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பாகும். இந்த உயரமான குடியிருப்பில் 52 வீடுகள் உள்ளன. இந்த ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு மட்டுமல்ல, இந்த பகுதியில் அம்பானி வீட்டிற்கு போட்டியாக ஏராளமான கட்டடங்கள் வானுயர்ந்து நிற்கின்றன.